ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேமர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதுசாக ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ நேற்று நைட்டு தான் போட்டேன் அந்த ஒரு வீடியோவை. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட்லி ஃபேடட் வீலில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையிலே எடுத்துகிட்டு வந்து விடுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலை. ஸோ டைமண்ட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு கோபராம் பிஃபாட்டி வந்தால் எடுக்கலான்ட்டு சேர்த்து வச்சேன். நம்ம கையில் வேறு ஃபிஸ்ட் ஸ்கின் இல்லையா, இவனுங்க வேறு ஃபிஸ்ட் ஸ்கின்னை விட்டு மனசை கவர்ந்துட்டானுங்க. ஸோ இன்றைக்கி போய்ட்டு எத்தனை டைமண்டில் ஃபிஸ்ட் ஸ்கின் நம்மளுக்கு விழப்போகுதுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குதான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ஏகே கன்று கையில் வச்சுருந்தோம், அதையும் தட்டி விட்டாச்சு. இப்போ கிளியர் கேட்சை ஒரு பத்து வாட்டி கொடுப்போம். ஸோ கிளியர் கேட்சைலாம் அடிக்கடி நல்லா கொடுங்க. ஸோ ஒரு வாட்டினால ஒரு வாட்டி வந்து இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மட்டுமே கிளியர் கேட்சை கொடுக்காதீங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் உள்ளே போயிட்டு அதில் டோட்டலாக கிளியர் கேட்சுன்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 MP, 7 MP, 8 MP இந்த மாதிரி ஒரு MP-யில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்ச் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த கேட்சையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுற ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் பார்த்திங்கன்னா இது ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் போயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு நல்ல மனசு பண்ணி எதுனா நம்மளுக்கு ஸ்பின் பண்ணும்போது கொடுத்தா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் எல்லோரும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, கிளியர் கேட்சு கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு போய் நல்லா தொட்டு 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 பார்ப்போம். ஸோ இவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவனுங்கன்னா மாறிக்கிட்டே வரானுங்கன்னு தோணுது. ஸோ எப்போயுமே ஃபேடட் வீட்டில் ஒரே ஒன்று தான் கொடுப்பானுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரெண்டு நல்ல ப்ரைஸாக கொடுக்குறானுங்க. ஸோ ஒன்று ஃபிஸ்ட் ஸ்கின், இன்னொன்று பண்டிலு. எனக்கு இந்த பண்டில் தேவை கிடையாது, ஃபிஸ்ட் ஸ்கின் மட்டும் கொடுத்தா நான் தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். ஸோ எனக்கு ஒரு 500 டைமண்டுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா போதும். எனக்கு ஃபிஸ்ட் ஸ்கின் தான் முக்கியம், இந்த பண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு எது பெட் ஃபுட்டையும் ஏதோ டோக்கனு. ஸோ இதே தட்டியே விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின்லலாம் நம்மளுக்கு தரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னை தட்டி விடுவோம், எவ்வளோ தரானுங்கன்னு தெரியல. ஃப்ரீ ஸ்பின்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அதாவது ஒரு 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் ஃப்ரீ ஸ்பின்னில் கொடுப்பானுங்க, நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ எப்பயும் எல்லா யூடியூபர்ஸ் வீடியோவும் போய் பாருங்களேன், எல்லாத்துலேயும் இந்த ஒரு இதை தான் போய் விழுவோம், அப்படி இல்லைன்னா இந்த டைமண்ட் ராயில் வச்சர் போய் விழுவோம். ஸோ இவனுங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியல. இது அப்பப்பார் எந்த எதை ஸ்பின் பண்ணாலும் இப்படி தான் வந்து விழுது. ஓகே, சரி, ரெண்டுத்து நல்லா தொட்டுட்டு 9 டைமண்ட் ஸ்பின்னை தட்டி விட்டா என்ன, ஐயோ ஐயோ சே, அப்படியே கிட்ட போய் கரெக்டாக அந்த ஃபிஸ்ட்டில் போய் உட்கார மாதிரி போயிட்டு தாண்டி போயிடுச்சு பாருங்களேன். அடுத்தது ஒரு கோல்டு ட்ரைவில் போய் அடிக்கடி ஸ்பின் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஸோ இப்போ எத்தனை உழுதுன்னு பார்ப்போம். எனக்கு அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் மட்டும்தான் வேணும், எனக்கு அந்த பண்டில் தேவை கிடையாது. ஃபிஸ்ட் ஸ்கின்னை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே கும்பிட்டு போட்டு ஓடிடுவேன். அப்புறம் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னு அதான் நல்லா தாறுமாறாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஃபிஸ்ட் ஸ்கின்னே இல்லை, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறேன், இல்லைன்னா இது தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓ ஐயோ, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க, கொடுத்து தொலைங்களேன்டா, ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க கைஸ் இவனுங்க. எப்படியோ இருந்தாலும் தூக்கிட்டு எப்படியோ பெருசாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 499 போய் நிற்காமல் இருந்தால் சரி, இப்போ 39 டைமண்ட் ஸ்பின்னை தட்டி விடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்குறானுங்க பார்ப்போம், என்ன கொடுக்குறீங்க. பண்டில் கொடுத்தாவது நல்லாயிருக்கும். ஸோ இது பேராசூட்டு 39 டைமண்ட்டு தான், என்னையா இது, உங்களுக்கே நியாயமாக இல்லை. ஸோ இப்போ போய்ட்டு ஒரு 10 ஸ்பின்னை கோல்டு ராயிலில் பண்ணி விடுவோம். இதுக்கு நம்ம 10 ஸ்பின்னாக பண்ணி விட்டே நம்மளுக்கு வவுச்சர்லாம் காலி ஆகிடுது. ஸோ அதுதான் காண்டாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 69 டைமண்ட் ஸ்பின்னா. ஸோ இதுலையாச்சும் கொடுங்கடா, அதனா ஒத்தா பண்டில் கொடுத்தீங்கன்னா கூட ஜாலியாக இருப்பேன்டா. ஐயோ வெறுப்பேத்துவானுங்களே, ஐயோ போங்கடா, என்னடா நீங்கள் ஒஸ்ட் பிகேவியரா, நீங்களாம் அவங்கள நம்பதே வேஸ்ட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ராயிலில் போய்ட்டு ஒரு ஸ்பின்னை தட்டி விட்டு வந்துடுவோம். திரும்பியும் எல்லா வவுச்சரும் காலியானது தான் மிச்சம், ஆனால் இவனுக்கு கொடுத்த பாடு கிடையாது. ஸோ இப்போ ஒரு 99 ஸ்பின்ல நம்மளுக்கு ஃபிஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பின்ன நீங்களாவது கொடுக்கறதாவது, கொடுக்க மாட்டீங்க, போகடா, ஒஸ்ட் பிகேவியரா. இப்போ 199 டைமண்ட் ஸ்பின்ல என்ன தரானுங்க அப்படின்னு தெரியல. இதோ பாருங்கள், நம்மளுக்கு வவுச்சரே காலி ஆகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்பின்னாக பண்ணிட்டுருக்கோம், என்னத்த பண்ணுறது. ஓ, இந்த 199 டைமண்ட் எனக்கு இந்த ஃபிஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும்டா, இந்த பண்டிலுக்காகலாம் நான் செலவு பண்ண சத்தியமாக தயாராக இல்லை. எனக்கு இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா முக்கியம், இது மட்டும் வந்துடுங்க. ஐயோ ஸ்பின்னை போடுவோம், அடா போங்கடா டே, அடா போங்கடா, என்னடா நீங்கள். ஸோ வெறுப்பேற்றுறானுங்க கைஸ் இவனுங்க,
ரொம்ப காண்டேத்துறானுங்க. ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு தான் கொடுப்பானுங்கன்னு பார்த்தேன். அதான் ஏற்கனவே உனக்கு உட்பேக்கர் இப்படி தான்டா குத்தேன், உனக்கு வேறு தரணுமா போங்கடா அப்படின்ட்டானுங்க ஒரே வார்த்தையில். சரி 499 ஸ்பின்னை போட்டு எடுத்தாச்சு, வேறு வழி இல்லை. கோப்ரா கனவு, ஐயோ கோப்ரா எடுக்க முடியுமான்னு தெரியலையே, பார்ப்போம். சரி இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கேண்ணா, ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் எடுக்க முடியலன்னு வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் வரும், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவரோடு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஷோக்காக தான் கையில் இது இருக்க மாதிரி அவ்வளோதான் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவரோடு வரும். அதனால் நீங்கள் வந்து அப்போ வரும்போது பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எடுக்கணும், இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் பிடிச்சிருக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவங்களோட விருப்பம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதாவது ஒரு டெய்லியோ இல்லை ஒன் டே விட்டு ஒன் டே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ கண்டென்ட் ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ போட்டுடலாம். ஈவெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கணும், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடலாம். ஓகே, பாய்.